ओम श्री कुरुपियो नमः कुरु वाळ्क कुरुवे तुणै श्री महापरिव आशीर्वादत्तुडन नण्बर्गळे एल्लार्क्कुम आंगिल पुत्तांड नल्वाळ्त्तुक्कळ् पेरिवारुळ्ळ इंद वर्षम् एल्लार्क्कुम सिरप्पा अमैयणुम्नु प्रार्थिच्चु இன்றைய சம்பவத்திற்கு செல்லலாம். ஆனா வந்து இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் நாட் ஒரு சம்பவமோ ஸ்டோரி மட்டும் இல்லை, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டீச்சிங். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வருஷ தொடக்கமா மகா பெரியவா தரிசன அனுபவங்களில் காயத்ரி மந்திர மகிமை இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, தகவல் ரா வெங்கடசாமி. ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசிக்க தேனாம்பேட்டையில் இருந்து 40க்கும் மேற்பட்ட அந்தணர்கள் வந்தனர். வந்தவர்கள் மகானை வணங்கிய பின் தங்களுடைய பொதுவான மன வேதனையை வெளியிட்டனர். அந்த காலகட்டத்தில் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் பொதுவாக அந்தணர்களின் நெற்றியில் விபூதி, திருமண், தோளில் பூணல் ஆகியவற்றை கண்டால் சில நாஸ்திகர்கள் கேலி கிண்டல் செய்து கலாட்டாக்களில் இறங்கி விடுவதாகவும் அதனால் அந்த பகுதியில் பிராமணர்கள் கௌரவமாக நடமாட முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். அதை பற்றி விவரமாக தெரிந்து கொண்ட மகான் அவர்களிடம் சொன்னது ஒரே விஷயம்தான், நீங்கள் தினமும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யுங்கள், எல்லாமே பிறகு சரியாகிவிடும் என்றார். பெரியவாளின் உத்தரவுக்கு மறுப்பேது? அதேபோல் அவர்கள் 2 மாதம் தொடர்ந்து ஜபம் செய்து முடிப்பதற்குள் எல்லாமே சரியானதாக மறுபடியும் மகானிடம் நேரில் வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள். அப்பொழுது பெரியவா அவர்களிடம் சொன்னார், நீங்கள் எல்லாம் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை விட்டதால் வந்த கோளாறு. அந்த மந்திரத்தின் சக்தி அளவிட முடியாதது என்பதை அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை தெளிவாக விளக்கினார். இது வந்து நம்ம நியூ இயர்க்கு ஒரு மெசேஜாக வச்சுக்கலாமா? நீங்கள்லாம் நிறைய பேர் பூனல் போட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக விட்டு ஜஸ்ட் விட்டுடுறல, பிகாஸ் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மலாம் என்ன பண்ணுறோம், வி ஹவ் ஸ்டாப்ட் சாண்டிங் காயத்ரி. காயத்ரி ஜபம் ஜபிக்கிறதுனால அது வந்து அந்த மந்திரமே வந்து ஒரு காப்பாக அமையறதான். சத்யசாய் பாபா கூட அதை பற்றி ரொம்ப அழகாக இன் லெங்க் அண்ட் பிரெத் நிறைய 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 லெக்சரில் சொல்லியிருக்கார். அண்ட் எத்தனை பேர் இந்த காயத்ரி ஜபத்தை பற்றி சொல்லியிருக்கா தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து மெமரி ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தடைப்பட்டு போகிறது, எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உலகத்தில் இருக்கிற மொத்த விஷயங்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ரெமெடின்னு சொல்லலாம். காயத்ரி ஜபம் இஸ் சச் அ பவர்ஃபுல் திங். ஸோ அதனால் இந்த வருஷம் ஆரம்பம் இதோடு ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஜபம் பண்ணுங்கோ முடிஞ்ச வரைக்கும். ஐ எம் நாட் சேயிங் யூனோ அந்த சுவாமினிஸ்லாம் நிறைய பேர் அவங்க வந்து சொல்லுவாங்க 108 தடவை ஜபிக்க முடியாதவங்க 12 வாட்டி, ஓகே, ஜஸ்ட் 12 வாட்டி ஒரு நாளைக்கு ஸ்ரத்தையாக பக்தி ஸ்ரத்தையாக ஜெபிச்சா ரொம்ப நல்லதுன்னு. ஸோ ஐம் ஆடிங் தீஸ் இன்ஃபர்மேஷன், ஏன்னாக்கா இது உங்கள் யாருக்காவது ஹெல்ப் ஆகணும், ரொம்ப டைமே இல்லை ஆனால் ஜெபிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் யூ கேன் டூ திஸ். காலங்காத்தால ட்வைலைட் டைம், மத்தியானம் இல்லை ஈவினிங் ட்வைலைட் டைம், இல்லை எங்கேயுமே எப்பவுமே முடியலையா நைட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 12 டைம்ஸ் இதை நம்ம ட்ரை பண்ணலாம்ல, கண்டிப்பாக பண்ணணும். எத்தனை நேரம் எடுக்க போகிறது சொல்லுங்கள், பட் இட் கேன் சேவ் ஸோ மச் ஆஃப் அவர் எனர்ஜி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, கமகோட்டி சங்கர, என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம், நன்றி, வணக்கம்.